அக்கரப்போத்தில் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முகத்திரை உலகம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய சிறம் தாழ்ந்த வணக்கம். ஸ்ரீதரன் ஐயாவுக்கும் எனக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடு, அதனால என்னைய கோத்து விட்டுட்டாரு, தவற எடுத்துக்க வேண்டாம். எனக்கு ஒரு கருத்து இருக்கு. சமணம் வந்துட்டு நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம சுருக்கி வைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி, அதாவது வந்து ஒட்டுமொத்த பாரதத்திலேயே வந்து இருந்ததுன்னு சொல்லிட்டு, இதில் வந்து மொழி வழியாக பார்த்தாலும் நம்முடைய எழுத்து வழியாக பார்த்தாலும் அறம் வழியாக பார்த்தாலும் எல்லாத்துலேயுமே வந்து முதன்மையாக இருக்கிறது நம்ம சமணம் மட்டும்தான். இந்த உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே, பரத கண்டத்திலே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் வந்து ஒரு தாய்மொழியாக இருக்கிறதுன்னு பார்த்தனாக்கா பிராகிருதம். இதை வந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய கன்வீனியண்ட்டாக மறந்துடுறாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு மூத்த மொழி. நம்ம வந்து இப்போ வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுவும் வந்து ஒரு வகையான பிராகிருதம் தான் அப்படின்றது நான் அறிஞ்ச வரைக்கும் பார்த்ததில் கண்கூட தெரியுது. அது மட்டும் கிடையாது, இது வந்து பிராகிருதம் வந்து ஒரே மொழி கிடையாது. இதில் நிறைய வகைப்பாடு இருக்கு. மகதி, அர்த்த மகதி, அவந்திஜா, மகாராஷ்டிரி, சௌரசேனி, இங்கே நாம் பேசுகிற இந்த தட்சிணத்தென்னு சொல்லிட்டு தமிழ்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதுலேயும் வந்து ஒரு 40 விழுக்காடு பார்த்தீங்கன்னாக்கா பிராகிருதம் தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வெவ்வேறு படையெடுப்புகளால் அந்தந்த மொழி வரும்போதோ இல்லை அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வரும்போதோ அவங்க வந்து ஒன்று அதில் வந்து இணைஞ்சிட்டு அதில் வந்து ஒரு மாறுதலை கொண்டு வந்துடுறாங்க. அப்படி இல்லைன்னா முழுதும் வந்து அழித்துடுறாங்க. அப்படி அதனால் வந்து வேற வேற வெர்ஷன் எடுத்து அது ஒரு ஒரு மொழியாக வந்து உருவாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதாவது வந்து மேலேருந்து பார்க்கும்போது காஷ்மீரி, பஞ்சாபி, இவங்க குஜராத்தி, ராஜஸ்தானி, இது எல்லாருமே வந்து ஒரு ஒரு மொழியாக வந்து உருவாயிடுச்சு. இது இதோடைய தாய்மொழின்னு பார்க்கும்போது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிராகிருதம் மட்டும்தான் இருக்கும். அதாவது வந்து ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, நீங்கள் எந்த கல்வெட்டு எடுத்தீங்கன்னாலும் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது எல்லாமே வந்து பிராமி எழுத்தில் பிராகிருத மொழி மட்டும்தான் இருக்கும். பிராகிருத மொழியில் அது அந்தந்த இடத்துல எப்படி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்களோ, அதாவது வந்து இப்போ நம்ம வந்து தமிழ் பேசுகிறதே வந்து கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி பேசுவோம், சென்னையில் ஒரு மாதிரி பேசுவோம், மதுரையில் ஒரு மாதிரி பேசுவோம். இந்த மாதிரி வந்து பிராகிருதம் வந்து அந்தந்த வகைப்பாடலை பேசிக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமாக நம்ம மகாவீரர் பேசிக்கிட்டு இருந்தது, அவர் எழுதுனது, இது எல்லாமே வந்து அர்த்தமாகதின்னு சொன்ன அந்த பிராகிருதம். இதில் முக்கியமாக வந்து இந்த படையெடுப்புகளில் அதிகப்படியாக அழிந்தது ஸ்ரீதர் அண்ணா சொல்கிற மாதிரி அந்த வைதிகன் தான். அவங்க வந்து கொண்டு வந்த அந்த சமஸ்கிருதம், அவங்க அந்த கொண்டு வந்த அந்த சமஸ்கிருதத்தில் அந்த கலப்பு மட்டும் பண்ணாமல் அவங்க இன்னும் நிறைய வேலையெல்லாம் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து எல்லா நம்முடைய இலக்கியங்கள், மற்ற புக்குங்க எல்லாத்தையுமே வந்து சமஸ்கிருதத்தில் எழுதிட்டு இதை வந்து வழக்கொழிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணினாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு சக்ஸஸ் அவங்க அடைஞ்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, நகரத்தில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 75 விழுக்காடு வந்து சமஸ்கிருதம் பேசுகிற அளவுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. பிற்பாடு வந்து இது வந்து பிராகிருதம் வந்து கிராமத்தில் மட்டும் பேசுகிற மொழி, இது வந்து எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பிராகிருதத்தை வந்து மட்டம் தட்டி அவங்க வந்து குறைக்கணும், இதோடைய பெருமைகளை வந்து குறைக்கணுன்றதுக்காக ரொம்ப ரொம்ப அவங்க வந்து பாடுபட்டுருக்கிறாங்க. அதில் இதுலேயுமே வந்து அவங்க சக்ஸஸ் ஆகலை. இன்னைக்கும் நம்ம வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கல்வெட்டும் எடுத்தோன்னா அதில் வந்து நம்முடைய பிராமி எழுத்தும் பிராகிருத மொழியும் தான் இருக்கும். இதை தவிர வேற எதுவுமே இருக்காது. இது ஒன்று. இது நீங்கள் வந்து இது நான் வந்து ஒரு உங்களுடைய எண்ணம் தோன்றதுக்காக நான் சொல்கிறேன். நீங்களும் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள், இதுதான் வந்து வரும்ன்றது என்னுடைய முழு நம்பிக்கை. இதில் எதனா மாற்றுக்கருத்து இருந்ததுனாலும் எனக்கு சொல்லுங்கள், நானும் திருத்திக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் அறிஞ்ச வரைக்கும் இதுதான் வந்து உண்மையா எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து நம்ம வடமொழியில சமஸ்கிருதத்துல ஹிந்தியில இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தனா அதனுடைய மூலம் பாத்தீங்கன்னாக்கா பிராகிருதம் தான் இருக்கும். பிராகிருதம் தான் நம்முடைய இப்ப லாஸ்ட்ல வந்து சேலத்துல ஒரு அகிம்சை நடை போட்டிருந்தாங்க. அந்த அன்பர் கூட பாத்தீங்கன்னாக்கா
பிராகிருதத்துடைய வரலாறு அவர் சொல்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, என்ன அவருக்கு எப்படி தெரிஞ்சது இந்த பிராகிருதத்தை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு தெல்ல தெளிவா சமணர்கள் வந்து அவங்களுடைய எல்லா இலக்கியங்களையும் புராணங்கள் எல்லாமே வந்துட்டு பிராகிருத மொழியில வந்து செய்து வச்சிருந்தாங்க அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்குது. நம்ம சமணர்களா இருக்கும் நிறைய பேருக்கு பிராகிருதம்னா அன்னத்தை கூட தெரியுது இல்ல, ஆனா அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்ற போது அந்த புலமை அந்த அறிவு அது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. அது ஒண்ணு நம்முடைய ஓகே மொழி, அதனால அது ஒரு தகராறு அது வன்மம் எதுவும் வச்சுக்க தேவையில்லை, எந்த மொழி இருந்தாலும் பரவாயில்ல. முக்கியமா வந்து நம்மோட கொள்கை அப்படின்னா ஒரு அறம், அறம் சார்ந்த வாழ்க்கை. இந்த அறம் வந்து எப்படி வந்து வளர்க்கணும், எப்படி வந்து கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு வழியா எடுத்துட்டு வராங்க. அது வந்து நம்ம வந்து தர்க்கம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம வந்து சமணத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க, கிரம தத்துவம் புருஷார்த்தம்னு சொல்லிட்டு. இதை வந்து நான் வந்து ஒரு சில அறிஞர்கள்கிட்ட கேட்கும்போது கூட நான் வந்து புருஷார்த்தம் தான் எனக்கு பிடிக்கும், நான் வந்து புருஷார்த்தவாதி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு சில பேர் வந்து இல்லை இல்லை நான் வந்து கிரமபத்தம் தான், எல்லாமே வந்து சொல்லி வச்ச மாதிரி எல்லாமே வந்து நியமப்படி தான் நடக்கும், கிரமப்படி தான் நடக்கும், அதனால வந்து இதில் நாம் வந்து பெரிய முயற்சி எடுத்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்படி இல்லை, சமணத்தில் வந்து கிரமபத்தம் புருஷார்த்தம் இது ரெண்டுத்தையுமே தான் வந்து போதிக்குது. இதுல வந்து நீங்க எப்படி வந்து புரிஞ்சுக்கிறீங்கன்றதை பொறுத்துதான் இருக்குது. கிரமம்ன்றது வந்து வரிசையா, அதாவது தொடர்ந்து ஒரு ஒரு நிகழ்வுகளும் இதுக்கடுத்தது இதுக்கு இதுக்கடுத்தது இது அப்படின்னு சொல்லி வரிசையா வர்றதுக்கு பேரு கிரமம். இந்த கிரம பத்தத்துல வந்துட்டு இப்ப ஒரு உதாரணம் அவங்க என்ன சொல்றாங்க நம்ம இலக்கியத்துல அப்படின்னா, ஒரு ஆலமர விதை, சின்ன விதை, இந்த விதையிலதான் வந்து அந்த ஆலமரம் வந்து எப்படி வந்து வளரணும், எவ்வளவு பெருசு வளரணும், அதோடைய இலை, அதோடைய மனம், சுவை, குணம், திடம், இந்த மாதிரி வந்து அதனுடைய மொத்த பண்புகள், குண நலன்கள் இதெல்லாமே வந்து ஒரு சின்ன விதையில அதோடைய மாறுதல்கள் வந்து எல்லாமே நிச்சயிக்கப்பட்டு அது வரிசைப்படி கரெக்டா வந்துருது. இதுக்கு வந்து யாருமே வந்து ஒரு அறிவுரையோ இல்ல வந்து வேற எந்த ஒரு இதுவுமே செய்ய தேவையில்லை, அது வந்து தானாவே நடந்துருது. இதே மாதிரி தான் நம்முடைய பிறவியிலையும் வந்து தானாவே நிறைய விஷயம் நடந்துரும், அதுக்கு வந்து நாம எந்த ஒரு முயற்சியும் செய்ய தேவையில்லை. ஆனா ஒரு சில விஷயத்துல நம்மளுடைய புருஷார்த்தம் தேவைப்படுது. இந்த புருஷார்த்தம் அப்படி என்ன அப்படின்னா நம்முடைய ஆன்ம முயற்சி என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது. அதை வந்து நம்முடைய ஏலாச்சாரியாரும் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு, அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு சொல்லிட்டு நாலு வகையா பிரிச்சிருக்கிறாரு இந்த புருஷார்த்தத்தை. இதுல வந்து நீங்க எதை எதை எப்படி எப்படி செய்யணும்னு சொல்லி அதனால அந்த மாதிரி நல்ல புத்தகங்களை மட்டும் எடுத்து படித்து அது வழியா நீங்க உங்களுடைய ஆன்மனை எந்த அளவுக்கு பிறவி பயன் அடைய வைக்க முடியுமோ அதை அடைவிச்சு நீங்க பயன்பெறணும்ன்றது தான் என்னோட இது. இதுல எந்த ஒரு குழப்பமோ எந்த ஒரு இதுவும் யாரும் நீங்க எடுத்துக்க வேண்டாம். எந்த மொழியா இருந்தா என்ன அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எந்த ஒரு பிரிவினைவாதமும் நமக்கு வந்து தேவையில்லை. நம்ம வந்து வடநாட்டில் பிறந்தாலும் சரி, தென்னாட்டில் பிறந்தாலும் சரி, இல்லை கிழக்கில் பிறந்தாலும் சரி, மேற்குல பிறந்தாலும் சரி, நம்முடைய பிறவிக்கு என்ன தேவை, நம்ம இப்போ பிறந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம இன்னும் எதுவும் இப்படி பிறக்கணும் அப்படி பிறக்கணும் அப்படின்லாம் எதுவும் நம்ம வந்து பண்ண முடியாது. ஆனால் வந்து இந்த பிறவிக்கு என்ன பிறவி பயன், அது எவ்வளோ நம்ம வந்து மேக்சிமம் நம்முடைய அறிவு சார்ந்த இதை வளர்த்துக்க முடியும், எந்த அளவுக்கு வந்து பிறவி பயன் அடைய முடியும் அந்த புருஷார்த்தத்தில் அதை தெரிஞ்சுக்கிட்டு, எது எதுலாம் வந்து கிரமமா நடக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒதுக்கி வச்சுட்டு எது எதுலாம் புருஷார்த்த தேவை, இதுல வந்து நம்முடைய முன்னோர்களுடைய அறிவுரை என்னென்ன இருக்கு, அறம், பொருள், இன்பம், வீடு என்ற இந்த ஒரு அறிவுரையில என்னென்ன இருக்குன்றத நாம படிச்சு தெரிஞ்சு அதுபடி நம்ம வாழ்ந்துட்டு முடிவில் சல்லேகன விரதம் எடுத்து ஒரு பிளான்டு மரணத்தை நாம வந்து எடுத்துட்டு போகணும், எந்த இனிமே வந்து பிறவி எடுக்கக்கூடாதுன்ற இந்த ஒரு நோக்கத்துல நம்முடைய பிறவி பயனை வளர்த்துக்கிட்டு நம்ம வரணும்ன்றது தான். இந்த வாய்ப்புக்கு நன்றி அமைச்சர் ஸ்ரீதர் அண்ணாக்கு, ரொம்ப நன்றி. பிறவி பயன் குறித்து மிக தெளிவாக நமக்கு எல்லாம் விளக்கி கூடிய தேவகுமார் அண்ணா அவர்களுக்கு நன்றி. இறுதியாக நன்றி உரை. இன்றைய பூஜை உபயதார பூஜை பொருட்கள் உபயம் வந்து முதலூர் துரைசாமி மற்றும் பிரபாவதி குடும்பத்தினர் அவர்களுக்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மதிய உணவு அன்பளிப்பு கீழ் சத்தமங்கலத்தை சார்ந்த
மதன்குமார் ஸ்ரீமதி அவர்கள் குடும்பத்திற்கு உங்கள் கரகோஷத்தின் மூலமாக நன்றி தெரிவிக்கிறோம். அடுத்ததாக இன்றைய விழாவிற்கு வருகை புரிந்துள்ள இளைய மடாதிபதி சுவாமிஜி அவர்களுக்கு இச்சாமை கூறிக்கொண்டு அவர்களுக்கு முதற்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஸ்ரீதர் அண்ணா அவர்களுக்கும், சென்னையிலிருந்து வருகை புரிந்துள்ள சித்தராஜ் அண்ணா அவர்களுக்கும், தேவகுமார் அண்ணா அவர்களுக்கும், காஞ்சிபுரத்திலிருந்து வருகை புரிந்துள்ள பாசுநாதன் மாமா அவர்களுக்கும், மற்றும் வருகை புரிந்துள்ள பெரியோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு அறிஞர் குழுவின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி.